இப்போ அடுத்த செகண்ட் டெக்னிக் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்த டெக்னிக் வந்து அந்தர் கும்பகா, அதாவது கும்பகம் அப்படின்னா பிரெத்து ஹோல்ட் பண்ணி பண்றது, மூச்சை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சுட்டு பண்ணக்கூடியது. அந்தர் கும்பகா அப்படின்னா மூச்சை உள்ள இழுத்து அடக்கி வச்சுக்கிறது. ஸோ அப்படி வச்சு இந்த பிராணாயாமாவை எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி தனியா உட்கார முடிஞ்சது அப்படின்னா நீங்க தனியா உட்காந்துக்கலாம். வால் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி வால் சப்போர்ட் கூட நீங்க உங்களோட முதுகுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மேட்டோ, சின்ன ஒரு பலகையோ, பிளாகோ, ஏதோ ஒண்ணு நீங்க வச்சு இதுல உட்காந்துக்கலாம். சோ இப்போ விரல் விட்டு எப்படி டெக்னிக் பண்ணணும் அப்படிங்கறத இதுல உங்களுக்கு காட்டிடுறேன். சோ இது மாதிரி ஃபிங்கர்ஸை விட்டு ஜென்டிலா நீங்க டர்ன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கண்ணை மூடி இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். மூச்சை இழுக்கும் போது காற்று நம்ம உடம்புக்குள்ள போறதையும், மூச்சை வெளியே விடும்போது அந்த காற்று வெளியேறுவதையும் நல்லா கவனிக்கணும். ஸ்லோவா டீப் பிரீதிங் பண்ணி பிரெத்தை ஹோல்ட் பண்ணிக்கணும். எத்தனை செகண்ட்ஸ் முடியுதோ அத்தனை செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படிங்கிற சாண்டிங்கோட ப்ரீத் அவுட் பண்ணணும். இதுதான் ஒரு ரவுண்டு. இப்போ அடுத்த ரவுண்டு அதே மாதிரி. இதே மாதிரி ப்ரீத் இன் ஹோல்ட் ப்ரீத் அவுட் அப்படிங்கிறது அப்படிங்கிற சாண்டிங்கோட நீங்கள் 5 ரவுண்டு, 9 ரவுண்டு, 11 ரவுண்டு, இல்லைன்னா 21 ரவுண்டு, இது மாதிரி எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ டைமிங் பார்த்து நீங்கள் ரவுண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்தத்தில் லயப்பட்டு கம்ப்ளீட்டாக நம்மளோட மைண்டு கூல் அண்ட் காமாக ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய அந்த ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அமைதியாக உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த சப்தத்தை நீங்கள் லிசன் பண்ணணும். எந்த சத்தமும் கேட்கலன்னா நமக்குள்ளே ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி அதை கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த அப்படின்னு நம்ம சாண்ட் பண்ணதோட வைப்ரேஷன் நம்மளோட பாடியில் நல்லாவே கேட்கும். கொஞ்ச நேரத்துக்கு காதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக உட்காந்து நம்மளோட இயல்பான சுவாசத்தை கவனிக்கணும். இது மாதிரி தினமும் காலையில், அதிகாலை வேலையிலையும், இரவு நேரங்கள்லையும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம மனசு ஆனந்தமாக ஹாப்பியாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக இருக்கும். ஸோ எவ்வளோதாங்க இந்த செகண்ட் டெக்னிக்கையுமே வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க அந்த பிரெத் ஹோல்டிங்கோட பண்ணக்கூடாது, மற்றபடி கம்பல்சரி இதை பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம இதை சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே இந்த பிராணாயாமாவை ரொம்பவே அருமையாக பண்ணலாம். இதுக்கும் மேலே இதோட ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ள நம்மளோட இருக்கிற அந்த குண்டலினி அப்படிங்கிற சக்தி எல்லாருக்குள்ளேயும் மூலாதார சக்கராக்கும் கீழே உறங்கிட்டு இருக்குது. அந்த குண்டலினி அப்படிங்கிற சக்தியை சுஷும்னா நாடி வழியாக மேலே ஏற்றி சஹசிராரம் வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறோம் இந்த நாத யோகம். எல்லாரும் வீட்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அடுத்ததாக ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பண்றது, எந்த மாதிரியான முத்ரைகள் யூஸ் பண்ணி நம்ம இந்த நாத யோகத்தை பண்ணலாம் அப்படிங்கறது டீட்டெயிலா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.
அது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் அண்ட் செகண்ட் டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க என்கிட்ட கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியோ இல்லைன்னா என்னோட மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க எந்த விதமான டவுட்களா இருந்தாலும் கேட்கலாம். ஹரி ஓம்.